தமிழகத்தில் 3 லட்சம் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படும். 2000-க்கும் மேற்பட்ட இடங்களில் ஊர்வலம் நடைபெறும். திருவாரூரில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் குறித்த ஆலோசனை கூட்டத்தில் இந்து முன்னணி நிர்வாகி பேசி வரும் செப்டம்பர் 7 விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் கொண்டாடவிருக்கிறது. அதனை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் இந்து முன்னணி சார்பில் தமிழகம் முழுவதும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஊர்வலங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் திருவாரூர் நகரில் வரும் 9 விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்த காவல்துறை அனுமதி வழங்க உள்ளது. இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் இந்து முன்னணி சார்பில் நடத்தப்படும் 35வது விநாயகர் சிலை ஊர்வலம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் சன்னதி தெருவில் உள்ள திருநீலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் திருவாரூர் நகர்பகுதியில் வரும் 9 நடைபெறவிருக்கும் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும் இந்து முன்னணியினர் மது அருந்துவிட்டு வரக்கூடாது, ஊர்வலத்தன்று நகர்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், அரசுக்கு கோரிக்கை விடுப்பது 10 அடிக்கு மிகாமல் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்துவது, அதுபோன்று நீர்நிலைகள் மற்றும் வயல்வெளிகளை பாதிக்கும் ரசாயன கலவை உள்ள விநாயகர் சிலைகளை ஊர்வலத்திற்கு பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதே போன்று இந்த வருடம் தமிழகம் முழுவதும் நடத்தப்படும் விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு இந்து முன்னணி சார்பில் தமிழகத்திற்கு ஆபத்து குறைந்து வரும் இந்து ஜனத்தொகை என்கின்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தின் இறுதியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணி மாவட்ட அமைப்பாளர் விக்னேஷ், சென்ற வருடம் தமிழக அரசு விநாயகர் சதுர்த்திக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தது, இந்த முறை அவ்வாறு இருக்கக்கூடாது, அவ்வாறு கட்டுப்பாடுகள் விதித்தால் அதனை கண்டிப்பாக மீறி விநாயகர் ஊர்வலத்தை நடத்துவோம், திருவாரூர் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யவிருக்கிறது, அதே போன்று தமிழகம் முழுவதும் கடந்த வருடம் 2,50,000 சிலைகள் இந்து முன்னணி சார்பில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது, இந்த வருடம் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிலைகள் வைப்போம், 2000-க்கும் மேற்பட்ட இடங்களில் ஊர்வலம் நடத்துவோம் என்று அவர் தெரிவித்தார்.